தற்போது கிடைத்த அண்மைச் செய்தி, சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் லிப்ட் பழுது காரணமாக சிக்கிய 15 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றனர். பழுதடைந்த லிப்ட் சரி செய்யப்பட்டதை அடுத்து உள்ளே இருந்த அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் பழுதடைந்த லிப்டில் சிக்கியவர்களை பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். லிப்டுக்குள் பெண்கள், குழந்தைகள் உட்பட 15-க்கும் மேற்பட்டவர்கள் சிக்கியிருந்த நிலையில் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணனிடம் கூடுதல் தகவல்களை கேட்டுக்கொள்ளலாம். ராமகிருஷ்ணன், லிப்டில் சிக்கியிருந்தவர்கள் எவ்வாறு மீட்கப்பட்டனர், மின் தூக்கி பழுதாகி நின்றதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தகவல் கிடைத்துள்ளதா? விவரங்களை முழுமையாக பதிவு பண்ணுங்க. சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய மின் தூக்கி பழுதடைந்ததன் காரணமாக உள்ளே சிக்கியவர்களை மீட்கும் பணியானது கடந்த 2 மணி நேரமாக நடைபெற்று வந்தது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தில் மின் தூக்கி ஒன்று இருக்கிறது. இந்த மின் தூக்கியை வழக்கமாக ரயில் நிலையத்தில் வரக்கூடிய பயணிகள் பயன்படுத்துவது வழக்கம். அந்த வகையில் இன்று இரவு சுமார் 8 மணி அளவில் இந்த மின் தூக்கியை பயன்படுத்துவதற்காக 13 ஆண்கள், பெண்கள் என்று 13 பேர் மற்றும் ஒரு சிறிய குழந்தை ஒன்று என்று 14 பேர் இந்த மின் தூக்கியில் இருந்து மேலே நடைமுறைக்கு செல்வதற்கு புறப்பட்டனர். அதிக லோடு காரணமாக, அதாவது ஓவர்லோடு காரணமாக இந்த மின் தூக்கி வந்து பாதையிலேயே பழுதடைந்து 2 மணி நேரமாக மின் தூக்கியில் உள்ளாக இந்த 14 பேரும் பரிதவித்து வந்தனர். இந்த நிலையில் மின் தூக்கியின் கதவை உடைத்து உள்ளே இருந்தவன் உதவியுடன் அவர்களை பத்திரமாக தற்போது மீட்பு படையினர் மீட்டிருக்கிறார்கள். 5 பேர் கொண்ட மீட்பு குழுவானது உள்ளே சிக்கியவர்களை மீட்கும் பணியில் இறங்கியது. உள்ளே இருந்தவர்கள் தங்கள் லிப்டில் சிக்கியதை உடனடியாக அதிலிருந்து அவசர எண் மூலம் தகவல் தெரிவித்தனர். எனவே உடனடியாக வந்த மீட்பு படையினர் 5 பேர் இந்த லிப்டில் சிக்கியவர்களை மீட்கும் பணியை மேற்கொண்டிருந்தனர். லிப்டை எந்த வகையிலும் மேலே கொண்டு வருவதற்கு முயற்சி பலனளிக்கிற நிலையில் உள்ளே இருந்தவன் உதவியுடன் லிப்டில் சைடாக இருந்த ஒரு கதவை உடைத்து ஒவ்வொருவராக கையை கொடுத்து மேலே தூக்கி அவர்களை வெளியே கொண்டு வந்தனர். உள்ளே இருந்த 13 நபர்கள் மற்றும் ஒரு கைக்குழந்தை என்று 14 பேரையும் மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். நன்றி ராமகிருஷ்ணா.